Hi friends, welcome to Cook with Devi channel. நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி சப்பாத்தி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துக்கேன். தோல் சீவிட்டு இதல திருவி எடுத்துக்கலாம். ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு. மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ திரட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ திரட்டி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வேகணும். வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் வந்து இது சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவுமே நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி செய்கிறத விட சப்பாத்தி இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் மாவுக்கும் ஒரு முள்ளங்கிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7-8 சப்பாத்திக்கு பக்கமாக வந்தது. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை குருமா வந்து செஞ்சுருக்கேன், அதுவும் வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.